இடம் பொருள் ஏர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நாளைக்கு எபிசோடு வந்து உன்னாவது ஹைலைட் எபிசோட்ஸாக இருக்க போகுது. முத்துராசு வரத்துக்கு முந்தின எபிசோடாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இவர் எதுக்கு வந்திருக்காரு மாறன் அப்படின்னு பார்க்குறதுலேருந்து ஒவ்வொருத்தங்களா வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு யோசிக்கிறது. மாசாணி கால் பண்ணி வந்து வரதட்சணை வாங்கின விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லி அதை வச்சாச்சு நிற்குமான்னு பார்த்தாரு, அதுவும் நடக்கலை. கல்லை விட்டு அடித்து பார்த்தாச்சு, வீட்டில் இருக்க பாண்டி அடித்து பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் குட்டி தகராறுகளை அடுத்து கொண்டு வந்து அந்த குட்டி தகராறும் வந்து பிரச்சனையாகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் மாறன் கடைசி நிமிஷமாக வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற சொல்கிறதோட நாளைக்கு எபிசோட் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் நமக்கு இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருமகனாக காணாம் கத்தியே இல்லை. ஆனால் அவரை தேடவும் இல்லை, காயத்ரியும் பிற கிளம்பி அழகாக வந்துட்டாங்களே தவிர இதை பற்றி கொஞ்சம் கூட கருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ஹிண்ட் படி அவர் வீடியோ காலில் போன வாரம் பேசியிருக்கணும், அதுக்கான வீடியோஸ்லாம் ஷார்ட் பண்ண எடுக்கப்பட்டாச்சு ஆல்ரெடி. ஆனால் அவர் ஏன் வரலை, அந்த காட்சியை ஏன் தூக்கிட்டாங்க, அப்போ ராஜு வந்து மொத்தமாகவே வந்து இந்த சீரியலை விட்டு விலகிறாரா, அதனால அடுத்து புது ஆள் வந்த அப்புறம் இந்த கல்யாண கலாட்டாக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆளே இல்லாமல் கல்யாணத்தை நடத்தி முடிக்கலாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக எல்லாம் இருக்கிறதுலாம் எல்லாருக்கிட்டையும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் முத்துராசு வரதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.